எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபினான்ஸ் அண்ட் யூபிஎஸ்சி. June 17, 2022 இந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியாஸ் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்சிஆர்டி கோர்ஸ் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க பார்த்துடலாம். ஸோ June 17 பார்க்க போகிற ரெண்டு நியூஸுமே ஒரு ஈஸியான நியூஸ் தான், பட் டேட்டா மட்டும் கொஞ்சம் இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா புல்டோசர் இன்ஜஸ்டிஸ் GS2 வந்து கவர் ஆகுது அப்புறம் மாதிரி இருக்கும். சரி, இது என்ன நியூஸ் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் பார்ட்டியோட ஸ்போக்ஸ் பர்சன் இன்சைட்ஸ் வயலன்ஸ் பை சேயிங் த அஃபென்சிவ் அபவுட் த ப்ராஃபிட், இதனால் பெரிய கலவரமாக வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கு. சில குவைத்து கத்தார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாலஜி எல்லாம் வந்து பின்னாக கேட்டிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், ஓகேவா? சரி, இந்த ஆத்தர் என்ன அப்புறமா நான் வந்து பின்னாக பார்த்துடலாம். ஏன் அப்படின்னு சொல்லும் போது இவர் வந்து பின்னாக்கா ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து ஆகணும். சில டேர்ம்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, பார்த்துக்குவோங்க. ரைட்டு, என்ன அப்படின்னு பின்னாக்கா சுப்ரீம் கோர்ட் கிளியராக வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க, செடிஷன் கேஸ் தேச துரோக வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா வயலன்ஸை தூண்டுறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கில்ட்டி பர்சன் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் தெளிவாக வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க. இது இன் ஜென்ரல். பட் இன்றைக்கி நாளில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த செடிஷன் லா பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து தூண்டினாங்களோ தூண்டலையோ அதை பார்க்க மாட்டுறாங்க. பட் யாருன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இல்லைனா ஒரு ட்வீட்டோ பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிட்டு அவங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து பின்னாக ஃபைல் பண்ணிகிட்டு இருக்காங்க, பவர் இருக்குது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படின்ற மாதிரி இந்த ஆத்தர் இந்த ஆர்டிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சரியா? ஓகே, அது என்னப்பா புல்டோசர் அப்படின்னு சொல்லுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த யூபி எம்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்குல்ல, இந்த ப்ரொடெஸ்ட் யாரெல்லாம் வந்து பின்னாக பண்ணுறாங்களோ, அதாவது அந்த ஸ்போக்ஸ் பர்சன் பேசினாங்களே அது எதிராக வந்து பின்னாக நிறைய இந்த முஸ்லீம் அமைப்புகள் இவங்களாம் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்களோ அவங்க வீடெலாம் பார்த்திங்கன்னா புல்டோசர் வச்சு இடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் நாங்கள் அவங்க வந்து பின்னாக்க பாடம் கற்றுக் கொடுக்குறோம் அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பட் இங்கே ஆத்தர் பார்த்தீங்கன்னா அதை இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்றாரு. ரைட்டா? ஓகே, பார்த்துடலாம். ரைட் டு ப்ரொடெஸ்ட் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், ரைட் டு ப்ரொடெஸ்ட் நம்ம வந்து பின்னாக ஃபண்டமெண்டல் ரைட் தான். பட் என்ன விஷயம் அப்படின்னா ஆர்ம்ஸ் இல்லாமல் நம்ம வந்து பின்னாக போராடணும், இது Article 19 வந்து பின்னாக கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பின்னாக ப்ரொடெஸ்ட் வந்து பண்ணுறாங்க இல்லையா எல்லா விஷயத்துக்கும். ஸோ இதில் அதிகமாக கவர்மெண்ட்டோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஆக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடுறாங்க, அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் அந்த ஆக்ட் வந்து போடுறாங்க, இல்லை அப்படின்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்புறம் மாதிரி வந்து பின்னாக போட்டுறாங்க, பப்ளிக் செக்யூரிட்டி ஆக்ட் இந்த மாதிரியான ஒரு தேசத்துறை வழக்கு பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து பதியப்படுது அப்புறம் மாதிரி குறிப்பிட்றாரு. இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் வந்து பின்னாக்க உண்டு. என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து முகமது ஜவாத் அப்படின்ற ஒரு பர்சனோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இடிக்கப்பட்டிருக்கும், இதான் ஒரு பெரிய விஷயம் வந்து பின்னாக்க போயிருக்கும், புல்டோசர் இன்ஜஸ்டிஸ் அப்படின்ற மாதிரி. இதுக்கு ரெண்டு விஷயம் வந்து பின்னாக்க சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வீடு இடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வீடு வந்து ஒரு தங்குகிற இடம் இல்லையா, பட் இந்தியாவில் யார் வேணாலும் எங்கே வேணாலும் பின்னாக தங்கலாம். Article 19(1)(e)ல பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ஷெல்டர் அது பின்னாக்க கொடுக்கப்பட்டிருக்கும், ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்தியாவில் எங்கேனாலும் என் தங்கிக்கலாம் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. Article 21 பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி, என் வாழ்க்கை நான் வந்து பின்னா வாழ முடியும் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை 1996 பார்த்திங்க அப்படின்னா யூபி அவாஸ் இவாம் விகாஸ் பரிஷத் இந்த கேஸில் பார்த்திங்க அப்படின்னா தெளிவுபடுத்தியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இன்னொரு கேஸில் பார்த்தீங்கன்னா சமாலி சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, இதில் பொறுத்த வரைக்கும் ரைட் டு ஷெல்டர் பொறுத்த வரைக்கும் அவங்க எசென்ஷியல் அவங்க அடிப்படையாக வந்து இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேயே கேரண்டி பண்ணியிருக்காங்க, இதை யாரும் வந்து பார்த்து அடுக்க முடியாது அப்புறமா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனும் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டும் கிளியராக கொடுத்துருக்காங்க தங்கறதை பற்றி. பட் இது நடக்கிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எதிராக தான் இருக்குது அப்புறம் மாதிரி இங்கே வந்து பிறகு ஆத்தர் குறிப்பிட்டிருக்காரு. சரி, இதில் கவர்மெண்ட் சைட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போதுனா அந்த பில்டிங் அவங்க வந்து பின்னா இல்லீகலாக வந்து கட்டியிருக்காங்க, ஸோ நாங்கள் வந்து இடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு 4 கேள்வி வந்து பின்னாக்க இந்த ஆத்தர் வந்து பின்னா வச்சுருக்காங்க. நம்பர் 1 என்ன அப்படின்னா, சரி பில்டிங் வந்து இல்லீகலாக கட்டியிருக்காங்க நாங்கள் வந்து ஒத்துக்கிறோம், ஆனால் அந்த பில்டிங்கை இல்லீகலாக கட்டுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சம் டேக்ஸ் அவங்க வந்து பே பண்ணியிருப்பாங்க, பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வான் பண்ணிங்களா, இந்த மாதிரி கட்டாதீங்க அப்புறமா சொன்னீங்களா, இந்த கேள்வி வந்து பின்னாக்க பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைடில் எந்த ஒரு அப்ரூவல் இல்லாமல் அந்த வீடை வந்து பின்னா கட்ட முடியாது. ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருக்குமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஆகணும். ஒரு தூக்குத்தன கைதி இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா கடைசி ஆசை என்ன அப்புறம் மாதிரி வந்து கேட்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கல, இந்த கேஸ்னால் ஃபைல் பண்ணாங்களே அந்த மாதிரி எந்த ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டெமாலிஷன் வந்து பின்னாக்கா சாட்டர்டே நைட்டு வந்து நோட்டீஸ் வந்து வீட்டில் ஒட்டிட்டு சண்டே பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடை வந்து இடிச்சிருக்காங்க, டைம் வந்து கொடுக்கவே இல்லை யோசிக்கிறதுக்கு. ஏன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா
சண்டேஸில் பார்த்தீங்கன்னா லீவாக தான் இருக்கும். ஈவன் ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னா கூட, என்எஸ்சி நேஷனல் செக்யூரிட்டி லெவலில் ஒரு கேஸ் இருக்குன்னா கூட சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வர கேஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க விசாரிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சண்டே லீவ் அப்படின்ற மாதிரி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 22 வந்து இப்படின்னா கவர் ஆகும். என்னென்னா சந்தேகத்தின் பேரில் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வந்து இப்படாக வரும். அப்போது இந்த முக்கியமான கேஸை நாங்கள் வந்து இப்போ நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி வச்சிருக்கிறப்ப நீங்கள் எப்படி சண்டே வந்து இடிக்கலாம். அப்போ சண்டே இடித்தாங்க அப்படின்னா இதை யாரால கேஸும் வந்து போட முடியாது, கோர்ட்டில் போய் கேட்கவும் முடியாது. அப்போ 4 விஷயங்கள் வந்து போயினாக்கா என்ன கவர்மெண்ட் வந்து போயினாக்கா பதில் சொல்லப்போகுது அப்புறம் மாதிரி இங்கே வந்து போயினா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் என்ன முடிக்காங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அதாவது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காரு, ஃபிசிக்கலாக பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கான அந்த இழப்பீடு கண்டிப்பாக கொடுத்தது ஆகணும் அப்படின்னும். அடுத்த விஷயம், அக்கௌண்டபிளாக வந்து இருக்கணும். டிஸ்பேண்ட் த யூபி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், ஏன்னா இவ்வளோ பெரிய விஷயம் வந்து போயினாக்கா போயிட்டுருக்கு. பட் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ ஏன் வந்து இருக்கணும் அப்புறமா இங்கே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆர்டிகல் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருக்க அந்த கவர்மெண்ட்ஸ்க்கு அப்போஸாக வந்து பின்னா இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். பட் நமக்கு அந்த கேஸ்லாம் நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துருக்கோம்ல, அந்த கேஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 நம்ம வந்து பின்னாக்கா பார்த்துருக்கோம். எக்ஸாமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே இருக்க சில பாயிண்ட்டை பிடிச்சி, அதாவது இந்த ரைட் டு ஷெல்டர்லாம் இருக்கு இல்லையா, நம்ம என்ன படிச்சிருப்போம், ரைட் டு ரெசிடென்ஸ் அப்புறம் மாதிரி தான் வந்து பின்னாக்கா படிச்சிருக்கோம். சம்டைம் எக்ஸாமில் இந்த வார்த்தைகளை ரைட் டு ஷெல்டர் அப்படின்னா என்ன கேட்க வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற எல்லா நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக அதுனா படித்து வச்சுக்கோங்க. இந்த நியூஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டே தான் வந்து இருக்கும், ஏன்னா அந்த கலவரங்கள் பெருசாக வந்து போயிட்டு இருக்கிறதுனால இந்த புல்டவுசர் இன்ஜஸ்டி விஷயம் பெருசாக வந்து பின்னாக்கா பேசப்படலாம். ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நோட் பண்ணியே வாங்க, நியூஸ் வர நம்ம என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸாமில் இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு சொல்லும் போது டேரெக்டாக இந்த நியூஸை வந்து கேட்குறாங்களோ இல்லையோ என்ன பண்ணலான்னா, ரைட் டு ஷெல்டர் இந்தியாவில் எந்த அளவுக்கு வந்து பின்னாக்கா கிடைக்காமல் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீறப்படுது, பணம் லைட் இங்கே அஃபெக்ட் ஆகுதா, அந்த மாதிரி கேட்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது, கான்ஸ்டியூஷன் இருக்குது, ரெண்டுமே இங்கே அஃபெக்ட் ஆகியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி மெயின்ஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க, கிளியர். ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்புறமா நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வெயிட்டிங் ஃபார் ஜாப்ஸ் GS3 எக்கனாமி. இது ரொம்ப ஈஸியான ஒரு நியூஸ் தான், ஏன்னா ரீசெண்டாக வந்து நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு 10 லட்சம் பேர்கிட்ட நாங்கள் அனுப்பினாக்கா வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்க ரைட்டு. ஸோ அதுக்கான சில டேட்டா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து பின்னாக்க லீக் ஆச்சு, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்புறம் மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆச்சு. PLFS அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, லேபர் ஃபோர்ஸ் பீரியாடிக் சர்வே, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு, வீக்லி எவ்வளோ வந்து ஒர்க் பண்ணுறாங்க, பாப்புலேஷன் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கலந்து தான் பார்த்திங்கன்னா இந்த PLFS அப்புறம் மாதிரி சொல்லுவாங்க. இந்த PLFS டேட்டா பார்த்திங்க அப்புறம் ரொம்ப வந்து பின்னாக்கா மோசமாக இருந்தது, அதாவது 4 டிகேடில் 40 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் 6.07 வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்புறமான்னு குறிக்கப்பட்டிருந்தாங்க. பட் இதை கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இது லீக்கடாக வந்து பின்னாக இருந்தது. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லும் போது 2019-20 பார்த்திங்கன்னா 4.8 இருந்தது, 21 பார்த்திங்கன்னா 4.2 வந்திருக்கு. அதாவது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டிராஸ்டிக்காக வந்து அதிகமாகலை, ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சைடில் சொல்லப்பட்டது. பட் ஓவராலாக வந்து பின்னாக்கா பார்க்கும்போது ஓகேவா, PLFS ஸ்டேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஓரளவுக்கு வந்து பின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாலுமே கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா சேரப் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நம்பர் 1 அப்படின்னு சொல்லும் போது ஓவராலாக பார்க்கும்போது 7.5% அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்குது, ஸ்டில் அந்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஒருங்க தான் வந்து இருக்குது. லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது, ஒரு பர்சன்ஸ் வந்து இருக்காங்கன்னா வேலை தேடுறது, வேலை கிடச்சா பண்ணுவேன் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்திங்கன்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்புறமா சொல்லப்படும். இதில் டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஜாப் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓகேப்பா ஒரு 4.8 4.2 வந்து வந்திருக்கு ஓகே தான் அப்புறமா யோசிச்சாலுமே, ஆனால் ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அப்படின்னாக்கா ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அதில் ஒன்று தான் இண்டஸ்ட்ரியல் ஜாப்ஸ் கம்மியாக இருக்குது, மோர் எம்ப்ளாய்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம் செக்டர். ஏன் அப்படின்னா ஒரு மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வேலை கம்மியாகும் போது இந்தியாவோட GDP பெருசாக பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இன்னொன்று, எஜுகேட்டட் பர்சன்ஸ் 9% செகண்ட் எஜுகேஷன் முடித்தவங்க 9% பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் வந்திருக்கிறாங்க. யூத் 15 வயசுலேருந்து 29 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 12.9% ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து தான் இருக்கிறாங்க. இன்னொன்று, வேஜ் ரேட் அவங்களுக்கு சம்பளம் இன்னும் கம்மியாக தான் வந்திருக்கு. முக்கியமான விஷயமே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜாப் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கப்படுது. அதாவது என்னென்னா ஒரு ஜாப்பில் இருக்காங்கன்னா சேலரி வந்து பின்னாக்கா பார்த்தல இல்லை ப்ரொடக்டிவ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வேறு வேலைக்கு வந்து நிறைய பேர் வந்து பின்னாக்கா போயிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்கனாமியில் பாதிக்கப்படாத செய்யுது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் அதிகமாக தான் இருக்குது. சம் டேட்டாஸ் படி பார்க்கும்போது அன்பெய்ட் செல்ஃப் எம்ப்ளாய்ட் செல்ஃபாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பின்னாக்க வேலை வந்து அந்த அன்பெய்டாக வந்து போயிருக்காங்க. இதில் பார்க்கும்போது ரூரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 2000
2019-20 ஓகே சோ ஒரு வருஷத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 2019-20 வந்து பினா இருக்கு இது உமனுக்கு இது பாத்தீங்கன்னா மேலுக்கும் அதிகமா தான் இருக்கு But agri department la konjam slight ah paathina improvement vandupena paakapadudhu yen appadina indha covid time la seri matha vishayalum seri indha agriculture sector mattum adhigama vandupena baadhikapadama irundhathu appadama solirundanga so 45 la irundhu 46 varaikku vandupena poiyirukku okay va so ipo vandupena government vandu or 8 lakh 10 lakh naanga vandupena intake pandrom appdi solumbodhu adha innum vandupena proper ah vandupena pannum appadina andha 10 lakh per vela illama dhaan vandupena irukranga illaya adhu eppdi panna poranga appadina mari innum telivipaduthala adha nama vandupena wait panni paakalam So, in the article, number 10 விஷயம் பெருசா எதுவும் கிடையாது நம்பர்ஸ் மட்டும் வந்து பினாக பாத்துக்கோங்க இது एग्जामல எப்படி வந்து போடலாம் அப்படி சொல்லும்போது பாத்தீங்கா இந்த மாதிரி ஒரு டயகிராம் மாதிரி வந்து பினாக போட்டுட்டு நாம என்ன பிரிக்கலாம் இது பிரிச்சிங்க அப்படினா இது வந்து பினாக வுமன் ரூரல் இது வுமன் அர்பன் அவரே பிரிச்சு போடும்போது மார்க் இன்னும் வந்து கொஞ்சம் பூஸ்ட் அப் ஆகலாம் இந்த நம்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் அந்த PLFS அப்படினா என்ன லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படினா என்ன அந்த டெஃபினிஷன் வந்து பினாக பாத்துக்கோங்க மத்தபடி பெருசா எதுவும் வந்து கிடையாது இந்த நம்பர் நீங்க மறந்துட கூட அதை எழுதி வச்சிருக்கேன் இந்த நோட்ஸ் நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்றேன் அங்க வந்து பாத்துக்கோங்க சோ ஜூன் 17 ல இந்த ரெண்டு நியூஸ் வந்து ஒரு முக்கியமான நியூஸா வந்திருக்கு பெருசா எதுவும் கிடையாது பாத்துக்கோங்க டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படினா கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்